நவரச பட்டறை சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பாட்டு முடிஞ்ச உடனே லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. டாஸ்க் பேர் வந்து பாட்டி சொல்லு தட்டாது. இதுக்கு அர்ச்சனா தான் பாட்டியாக நடிக்க போகிறாங்க. அர்ச்சனாவோட பசங்க எல்லாம் வெளியூரில் வெளிநாட்டிலலாம் இருக்கிறாங்க. யாருமே வந்து கூப்பிட்டாலும் வரதில்லை. ஸோ அதனால சொத்து பிரித்து கொடுத்தா வருவாங்கன்னு சொல்லிட்டு சொத்து பிரிக்கிறது தான் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. ஸோ நினச்ச மாதிரி எல்லா பசங்களும் அர்ச்சனாவை பார்க்க வராங்க. ஸோ அர்ச்சனாவை யார் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சொத்து கொடுக்க போகிறாங்க. இதில் அர்ச்சனாவோட பொண்ணாக சம்யுக்தா ஆக்ட் பண்ணுறாங்க. நிஷா இன்னொரு பொண்ணு, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரியோ. அடுத்து சனம் வந்து இன்னொரு பொண்ணு, சனமோட ஹஸ்பண்ட் வந்து ரமேஷ். அவங்களோட பசங்க சிவானி அண்ட் பாலாஜி. மூத்த மகன் வந்து ஆரி, அவரோட ஒய்ஃப் வந்து சுசித்ரா. சுசித்ரா ஆரிக்கு வந்து ஆஜித் பையன். கடைசியில் சோமு வந்து இளைய மகன், அவர் வந்து திருடர் இந்த வீட்டில். கேப்ரியல்லாம் சோமு அண்ட் ரம்யாவுக்கு பொண்ணாக ஆக்ட் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வந்து திருடத்துக்கு ட்ரை பண்ணணும். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் டைனிங் டேபிள் மேலே லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் திருட்டு ஃபேமிலியான சோமசேகர் ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஸோ அவங்க ரம்யா அண்ட் கேபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாக்கர்லேருந்து கோல்டு பிஸ்கெட்ஸ் எடுத்து மறைச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வீட்டோட பத்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ பிக் பாஸ் சொல்கிறாரு குறிப்பிட்ட டைம்குள்ளே அந்த பத்திரத்தை திருடிடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லைன்னா அர்ச்சனா யார் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் சொத்து போய் சேரும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. இதுக்கு இடையில ரியோக்கும் அர்ச்சனாக்கும் ஏதோ ஆர்குமெண்ட் வருது. அனிதா ஏதோ சொல்ல ரியோ வந்து அதுக்கு சொல்கிறாரு, நான் உன் கால் மேலே கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தப்பாக இருந்தான்னு சொல்லிட்டு ரியோ வந்து சொல்கிறாரு. நிஷா கூட வந்து ரியோவை வந்து திட்டுறாங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, கால் மேலே விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறது என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு நிஷாவும் வந்து ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் சனம் வந்து கேமரா முன்னாடி வந்து பேசுகிறாங்க. பாலாஜி வந்து சனமோட பையன் இல்லையா, அவர் வந்து பையன் மாதிரி ஆக்ட் பண்ண கோஆப்ரேட் பண்ணல போல். ஸோ சனம்னால கூட வந்து கேரக்டருக்குள்ளே போக முடியல, டாஸ்க் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கேமரா முன்னாடி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெட்ரூமில் பாலாஜி வந்து கேபி அண்ட் சிவானி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி திருடலாம், நைட்டுக்குள்ளே திருடிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்காரு பாலாஜி. அந்த விஷயத்தை கேபி வந்து ரம்யா கிட்டே போயிட்டு அப்படியே கன்வே பண்ணுறாங்க. ஏன்னா ரம்யா, சோம்சேகர், கேபி வந்து திருட்டு ஃபேமிலி இல்லையா, ஸோ இவங்க தானே திருடணும். ஸோ பாலாஜி திருடுறது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ரம்யா கிட்டே கன்வே பண்ணிடுறாங்க. அர்ச்சனா ஃபேமிலி ஃபேமிலியாக கூப்பிட்டு சொத்தை எப்படி காப்பாற்ற போகிறோன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சோம்சேகர் ஃபேமிலி சொல்கிறாங்க, நாங்கள் சொத்தை நைட்டெல்லாம் பார்த்துக்குறோன்றது சோம்சேகர் ஃபேமிலி சொல்கிறாங்க. அதுக்கு அர்ச்சனா கூட காமெடியாக சொத்தை நீங்கள் சுற்றின்னு போக போறீங்களா, உங்களுக்கு ஆசை இருக்குதான்றது காமெடியா கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஆரி வந்து சனம் கிட்ட கேக்குறாங்க, டஸ்ட்பின்ல ரைஸ் எது கொட்டி இருக்கு, நீங்க தானே கிச்சன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சனம் கூட ஏற்கனவே பாலாஜி மேல இருக்கிற பர்சனல் இஷ்யூஸ்னால ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆரி கிட்ட காமிச்சு பேசுறாங்க. ஸோ இதுக்கு இதனால ரெண்டு பேருக்கும் செம்ம ஆர்குமெண்ட் வருது. அந்த ஆர்குமெண்ட்ல சனம் பயங்கரமா பேசுறாங்க, நீங்க மட்டும் தான் பர்ஃபெக்ட் நினைக்காதீங்க அப்படின்றது சொல்றாங்க. ஆரிக்கும் தெரியுது சனம் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்காங்கன்றது தெரியுது. இருந்தாலும் ஆரி விடாமல் வந்து அவரும் வந்து தொடர்ந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. சண்டைக்கு நடுவில் சோமசேகரை காட்டுறாங்க, அவர் ஏதோ பெட்டுக்கடையில் மறைச்சி வச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி வந்து சொல்கிறாங்க, நான் பத்திரத்தை எடுத்தாச்சு, நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ கொடுத்துட்றேன் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ரம்யாவும் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க பத்திரத்தை திருடிட்டாங்க. அர்ச்சனாவும் வந்து அந்த பெட்டியை பாதுகாக்கிறதுக்காக வேலையை அசைன் பண்ணுறதுக்கு வருவாங்க. லாக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பத்திரத்தை காணோம். ஸோ ஷாக் ஆகிட்டு எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க, யார் பத்திரத்தை திருடினாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது. டாஸ்க் ஒரு பக்கம் ஃபன்னாக போயிட்டு இருந்தாலும் அனிதா ஆண்ட்ரியாவோட சண்டை, சனமோட ஸ்ட்ரெஸ்ஸை கோபமாக ஆரி மேலே காட்டினது, இது எல்லாமே ஃபன் இல்லாமல் போயிடுச்சோன்னு தோணுது. நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ், உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ்க்காக நவரசப்பட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.